அப்போதான். வணக்கம் நண்பர்களே, ஆல் இன் ஒன் தமிழ் மீடியா டீச் அண்ட் டெக் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி என்ன கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா, கூகுளில் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருக்காங்க. அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுளில் விசிபிள் கார்டு வந்து நீங்கள் உங்கள் பேர் யாருன்னா சர்ச் பண்ணாங்கன்னா, அதாவது எக்ஸாம்பிள் சொல்கிற பாருங்கள், இப்போ தோனின்னு சொல்லி டைப் பண்ணால் ஒரு விஐபி ரிஜிஸ்டர் தான் காட்டும். ஆனால் இனிமேல் அப்படி கிடையாது, உங்களுடைய பேர் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுட்டா உங்கள் பேரும் காட்டும். ஸோ அந்த வீடியோ சம்மந்தமாக தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சப்போஸ் நீங்கள் தோனின்னு போட்டால் உங்களுக்கு எப்படி கீழே எம்எஸ் தோனின்னு சொல்லிட்டு பேர் காமிக்குதோ, அதே மாதிரி உங்களுடைய பேரோ இல்லை உங்களுடைய கம்பெனியோ இல்லை பிஸ்னஸோ வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டால் உங்கள் பேரும் காட்டும். அது மட்டும் இல்லாமல் கூட எக்ஸாம்பிளுக்கு ஒரு நாலஞ்சு வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ சப்போஸ் வந்து நீங்கள் தனுஷன் டைப் பண்ணால், தனுஷனுடைய அவருடைய பேர் வந்து அவருடைய டீட்டெயில்ஸு, அவருடைய எப்போ பிறந்தார், அவருடைய நேட்டிவ் பிளேஸு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே காட்டும். ஸோ இதே போல் உங்கள் பேரோ உங்கள் பிஸ்னஸோ வந்து கூகுளில் சர்ச் பண்ணால் வந்து காமிக்கணுமா? அப்போ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக தெளிவாக பாருங்கள், அப்போ தான் உங்களால் வந்து அதை பண்ண முடியும். ஆல்இன் ஒன் தமிழ் மீடியா சேனலுக்கு புதுசாக வரவங்க, நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி பெல் பட்டன் அழுத்திக்கிங்க, கூடவே வந்து ஆல் மோடில் போட்டுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து முதல்ல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த கூகுள் விஷுவல் கார்டு வந்து உங்களால் எந்த ஒரு லிங்கில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது, மொபைலில் மட்டும்தான் பண்ண முடியும். கூகுளில் போயிட்டு நீங்கள் ஆட் மீ டு சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஜ் வரும். பேஜ்லேயே வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அக்கௌண்ட்டு வந்து எடுத்துக்கும். ஸோ உங்களுடைய அக்கௌண்ட்டு கீழே காமிக்க பாருங்கள், இது இது என்னுடைய அக்கௌண்ட்டு. ஸோ என்னுடைய அக்கௌண்ட்டு காமிக்கும், அதே மாதிரி உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட் வந்து ஜிமெயில் அக்கௌண்ட் எடுத்துக்கும். அதில் கெட் ஸ்டார்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள். கெட் ஸ்டார்ட் வந்து கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு ஆல்ரெடி அக்கௌண்ட் ரெண்டு மூணு வச்சுட்டு இருப்பீங்க, இல்லை ஒரு சில பேர் ஒருத்தர் தான் வச்சுட்டு இருப்பீங்க. ஸோ அதில் உங்களுக்கு எந்த அக்கௌண்ட் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிக்கங்க. அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணி முடிச்சோடனே பேஜ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆன பேஜை வந்து கீழே உங்களுக்கு சேஞ்ச் அவதாருன்னு இருக்கு பாருங்கள், அந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சரோ இல்லை வேறு எதனா கம்பெனி லோகோ நீங்கள் அப்லோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த சேஞ்ச் அவதாரன்றதை வந்து கிளிக் பண்ணிக்கங்க. ஒருவேளை உங்களுக்கு இருக்கிற அவதாரே போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அப்படியே விட்டுருங்க, ஒன்றும் பண்ண தேவையில்லை, அந்த ஃபோட்டோவே கண்டினியூ ஆகும். ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ஏரியா வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், உங்கள் லொக்கேஷனு நீங்கள் எந்த ஒரு லொக்கேஷனில் வந்து இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டுங்க. ஸோ லொக்கேஷன் போட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் என்னென்ன பண்ண போகிறீங்க அப்படின்றது வந்து டிஸ்கிரிப்ஷன் மாதிரி ஒன்று கொடுக்கணும். ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷனை வந்து கொடுத்துங்க தெளிவாக. அபோட்ன்ற இடத்துல வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்றதை வந்து போட்டுக்குங்க. ஸோ போட்டு முடிச்சதுக்கு வந்து ஆக்குபேஷனில் வந்து உங்களுடைய போஸ்டிங் என்ன, அதாவது நீங்கள் என்ன எந்த போஸ்டிங்கில் இருக்கீங்க, உங்கள் பிஸ்னஸ் எந்த டைப் அப்படின்றது போட்டுக்குங்க. ஸோ அபோட்டில் வந்து நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க, உங்கள் பிஸ்னஸ் என்ன பண்ண போகிறீங்கன்னு போட்டுங்க. டெஸ்டினேஷனில் வந்து நீங்கள் இந்த பேஜோட ஓனரா இல்லை ஒர்க்கரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஸோ ஓனராக இருந்தால் ஓனர்னு சொல்லி போட்டுக்கோங்க ஆக்குபேஷனில். ஸோ ஆக்குபேஷனில் வந்து நீங்கள் ஓனராக இருந்தால் ஓனர், உங்களுடைய போஸ்டிங் என்னவோ அதை போட்டுங்க ஆக்குபேஷனில். ஸோ அடுத்ததாக ஒர்க்குன்ற இடத்துல வந்து நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த ஒர்க் பண்ணுற பேஜ் வந்து போட்டுக்குங்க. ஸோ அந்த ஒர்க் இடத்துல யாருனா நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணிக்கலாம் அங்கே ஒர்க் பண்ணி போட்டுருங்க. எஜுகேஷன் உங்களுக்கு எஜுகேஷன் என்னவோ எஜுகேஷன் போட்டுருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஹோம் டவுன் எங்கனவோ அது ஹோம் டவுன் போட்டுருங்க. அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோன் நம்பர்ன்ற இடத்துல வந்து ஃபோன் நம்பர் ஆட் பண்ணிக்கிங்க. வெப்சைட்ன்ற இடத்துல வந்து உங்களுக்கு வெப்சைட் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு சோஷியல் லிங்க்ஸ், அதாவது ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு என்னென்ன அக்கௌண்ட்ஸ் இருக்கோ அந்த அக்கௌண்ட்டு எல்லாமே இதில் வந்து லிங்க் பண்ணிக்கிங்க. லிங்க் பண்ணிவிட்டு ப்ரீவியூன்றதை கிளிக் பண்ணிக்கிங்க. ஸோ ப்ரிவியூ இப்படி தான் வரும், யாருன்னா உங்களுடைய கம்பெனி பேரோ உங்கள் பேரோ வந்து சர்ச் பண்ணாங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் வந்து காட்டும். ஸோ ஃபோட்டோ வந்து கொஞ்சம் லேட்டாக தான் அப்லோட் ஆகும், ஏன்னா இதில் ஃபோட்டோ காமிக்கல. ஸோ உங்களுக்கும் கொஞ்சம் லேட்டாக தான் காமிக்கும், ஏன்னா அது அப்லோட் ஆகணுன்றதுனால. ஸோ சேவ்ன்றதை வந்து சேவ் பண்ணிவிடுங்க. ஸோ ஒரு வேளை யாருன்னா உங்களுக்கு நீங்கள் சர்ச் பண்ணால் இப்போது நீங்கள் ஓனர்ன்றதுனால உங்கள் டிவைஸில் மட்டும்தான் காமிக்கும். இது காமிக்கிறதுக்கு வந்து 2 days ஆகும். ஸோ அதுக்கு முன்னாடி யாரும் வந்து அவசரப்படாதீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை வேறு யாருக்குன்னா சர்ச் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் உடனே காமிக்காது, இல்லை 1 or 2 days ஆகும் இந்த மாதிரி சர்ச் பண்ணால் உங்களுடைய பேர் காமிக்கிறதுக்கு. 2 days அப்புறமே வேணால் நீங்கள் யாருக்கு நீங்கள் சொல்லணும் இருப்பீங்களோ அவங்களுக்கு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ சம்மந்தமாக உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் மறக்காமல் ரிப்ளை பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேறு எதனா வீடியோஸ் வேணும்னாலும் எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ணுறோம்.
இப்போ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க, கூடவே வந்து பெல் பட்டன் அழுத்துங்க, மறக்காமல் ஆல்லையும் போட்டுங்க. அப்போ நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகும்.